19th question, find the odd figure in the given sequence. Four figures கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து odd figure அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் மூணு இது கரெக்டாக இருக்குது, ஒன்றே ஒன்று வேறுபட்டு இருக்குது அப்படின்றாங்க. எதுன்றதை கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்கொயருக்குள்ளே பாருங்கள், ஒரு லைன் இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்களா, அதில் இந்த லைன் மாதிரியே இங்கே லைன் போட்டிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் மாதிரியே இங்கே ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இந்த க்ராஸ் இருக்குல்லையே, இந்த க்ராஸ் இங்கே போட்டுட்டு இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த லைன் இப்படி க்ராஸாக இது மாதிரியே ட்ரையாங்கிள் மாதிரியே போட்டிருக்காங்க. சரியா, பியும் அதே மாதிரி பாருங்கள், சர்க்கிள் இருக்குது. இந்த லைனுக்கு இந்த லைனு, இந்த வளைஞ்சு இருக்கிறதுக்கு இந்த வளைஞ்சு இருக்குது. அதே மாதிரி இந்த லைனுக்கு இங்கே லைன் போட்டிருக்காங்க. இந்த வளைஞ்சு இருக்குல்லையா, அந்த சர்க்கிளோட ஹாஃப் அது அப்படியே இருக்குது. சி ஆப்ஷனில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த க்ராஸ் இருக்குல்லையே, இந்த லைன் இருக்குல்லையே, இந்த லைன் இங்கே போட்டு இந்த ஷேப்பும் இங்கே அதே மாதிரியே ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் டி ஆப்ஷனில் பாருங்கள், மாறி இருக்குது பாருங்கள். இந்த லைனு வந்து இந்த சைடு இருக்குது, இங்கே தானே வரணும் ஆக்சுவலாக, இந்த வளைவு இப்படி தானே வரணும், ஆனால் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க, மாறி இருக்குது. இந்த லைனு இந்த இருக்குது, இந்த வளைஞ்சது இந்த பக்கம் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி லைனு இந்த சைடு இருக்குது, இந்த வளைஞ்ச இந்த செமி சர்க்கிள் வந்து இந்த சைடு இருக்குது. அப்போது டி ஆப்ஷன் தான் இந்த இடத்துல ஆட் ஃபிகர். சரியா, இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த சம் புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்?